வணக்கம், என் பேர் கிறிஸ்டோஃபர். எனக்கு நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. திருநெல்வேலி ரேஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் நான் வந்து பேங்கிங் செமஸ்டரில் படித்தேன். நான் வந்து 2020 பாஸ்ட் அவுட், திருநெல்வேலி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நான் படித்தேன். இப்போது வந்து SBI ஜூனியர் அசோசியேட் 2021 வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். 2018 வந்து கரெக்டாக இங்கே திருநெல்வேலியில் வந்து ரேஸ் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. எனக்கு அதுக்கு வீட்டுக்கும் பக்கமாக இருந்துச்சு, காலேஜுக்கும் பக்கமாக இருந்துச்சு. அந்த டைமில் வந்து அதில் ஜாயின் பண்ணி இப்போவுமே ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தா தான் பைக் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க. ஸோ பைக்கு வாங்கணுமே இங்கே கரண்டுக்காண்டி நான் இதில் ஜாயின் பண்ணேன். 2019 வந்து நான் அட்மிஷன் போட்டேன், பட் 2 weeks மேலே வந்து நான் இது கிளாஸஸ் வரல, டிஸ்கன்யூ பண்ணிட்டேன். அப்புறம் வந்து இப்போ வந்து 2020 நான் வந்து காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ 2021 வந்து இப்போ பிப்ரவரி எண்டில் வந்து ஒரு பேட்ச் ஆரம்பித்தாங்க. ஸோ நான் அதில் ஜாயின் பண்ணி தான் அதுக்கப்புறம் நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து படித்தேன். இப்போ கேட்பேன் ஈஸி சப்ஜெக்ட் அப்படின்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் தான். ஸோ ரொம்ப மூவிஸ் பார்ப்பேன், ஸோ அதனால் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் நல்லா வரும். டப் சப்ஜெக்ட் வந்து எல்லாருமாய் தான், ஆப்டியில் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப வீக். டெடிகேட் பண்ணுறதுனா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அப்பாவுக்கு தான். ஸோ ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஃபுல்லாக டேடுக்கு தான். ட்ராப் பண்ண ஹேபிட்டட் அப்படின்னா மெயினாக வந்து இன்ஸ்டாகிராம் தான். ஸோ 1 day எப்படி சொல்கிறது, ஒரு டெஸ்ட்டு போட்டு நான் இன்ஸ்டாகிராம் பார்க்க ஆரம்பிப்பேன். சரி ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டோம் பார்ப்போம் அப்படின்னு. 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது, நேராக டைம் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட்டு சாப்பிட்ற டைம் வந்துடும், அப்படியே டே ஃபுல்லாக போயிடும். ஸோ வந்து மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ணி நான் விட்டது வந்து அதுதான். வேறு நியூவாக ஆரம்பித்த ஹேபிட்னா மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்கிறதுக்கு. எங்களுக்கு வந்து இங்கே ரேஸில் சர்க்கிள்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து நாலு பேராக இருப்போம் நாங்கள். அதில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:00 வந்து குரூப்பில் பேசியிருப்பாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி என்ன கிளாஸு இப்படி போகிற மேலே சும்மா என்னமாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு 9 தான் எழுந்திருப்பேன். எந்திச்சு அதை பார்க்கும்போது எல்லோரும் நம்ம 5 எந்திச்சு படிக்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதை பார்த்து தான் நான் வந்து இந்த 5:00 எந்திச்சு படிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணது. இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா எனக்கு வந்து பக்கத்து வீட்டக்கா தான். நான் வந்து காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அவங்க காலேஜ் ஃபைனல் இயர் முடித்து வெளியே வந்தாங்க. கரெக்டாக 1 வந்து அவங்க பேங்க் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க. 1 ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ சம்டைம்ஸ் பயம் வரும், இந்த மாதிரி 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்லாம் அவர் முன் பயம் வரும். பட் இருந்தாலும் பக்கத்து டக்காக பார்க்கும்போது சரி அவங்க 1 போயிட்டாங்க, சரி நம்மளாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட்மாக இருக்கும். அவங்க போயிட்டாங்க நம்மளும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலி சப்போர்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் டேட் தான். அம்மா வந்து ஆக்சுவலி ரீசெண்ட்லி கோவிட்ல ஆக்சுவலி பாஸ் ஆகிட்டாங்க. ஸோ வந்து அதுக்குமே என்ன சொல்கிறது, வேறு எதுவும் நீ ஒர்க் பண்ண வேண்டாம், நீ வீட்டில் இருந்து நீ படித்தா போதும்னு சொல்லிட்டு மார்னிங்கே எழுந்து காஃபி போட்டு கொடுக்குறது, வெளியே போவேனா அப்படின்ட்டாங்க. நீ பாட்டு படி நான் உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ நான் கூட சில டைம் டிமோட்டேட் ஆகிருவேன். அப்போ கூட சொல்லுவாங்க ஆனால் என்ன ஃபெயில் ஆனால் இப்போ என்ன 2 இயர்ஸ்னாலும் பரவாயில்ல, நீ பாட்டு உட்காந்து படி, ஒன்றும் பிரச்சனைனு சொல்லிட்டு அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அப்பா ரொம்ப பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்படின்னா இவர் நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். இவர் வந்து தங்கப்பாண்டியன் டெலகிராம் பிரதர். இவர் நான் வந்து ஒரு டைம் கூட என் வாழ்க்கையில் மீட் பண்ணதில்லை. நான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெலகிராம் குரூப்பில் போய் நான் போட்டேன், இந்த மாதிரி நான் ஐம பிகினர், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது அவரே வந்து வாலண்டியராக மெசேஜ் பண்ணி கால் பண்ணி இப்படி இப்படி படிங்க, இப்படி படித்தா நமக்கு இது பண்ண முடியும், டெஸ்ட்டு போடுங்க, டெஸ்ட்டு போட்டால் தான் மார்க் வரும், ஃபுல்லாக கைடன்ஸ். எனக்கு வந்து அப்போலேருந்து இப்போ வரைக்கும் கைடன்ஸ் பண்ணது வந்து ஃபுல்லாகவே இவர் தான். ஸோ அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அவரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ரிப்பரேஷன் வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ரேஸில் இங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். பிப்ரவரி பேட்ச் நான் வந்தேன், ஒரு 1 month 1.5 months ஆச்சு. ஸோ பேசிக்ஸ் ஃபுல்லாக நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நான் பண்ண ப்ரிப்பரேஷன்னா ஃபுல்லாகவே மார்க் டெஸ்ட் தான், ஃபுல்லாக மார்க் டெஸ்ட் ப்ளஸ் கரண்ட்டை பேஸ் படித்தேன். ப்ரிப்பரேஷனாலே இது மட்டும் தான் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க் டெஸ்ட் தான். 1 இப்போது 1 month இருக்குது அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து 2 mock tests போட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி படித்தேன். கொஞ்சம் எக்ஸாம்ஸ் க்ளோஸராக வந்தோடனே ஒரு நாளைக்கு 3 mock tests 4 mock tests அந்த மாதிரிலாம் போட ஆரம்பித்தேன். மார்க் டெஸ்ட் ப்ளஸ் ரிவ்யூ, தெரியாத கொஸ்டின் எல்லாமே எழுதி வச்சுப்பேன். இப்போ ஆப்டியில் வந்து இப்போது எனக்கு டைம் இல்லாமல் சார் கொஸ்டின் சால்வ் பண்ணாமல் இருக்கும், அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிடுவேன். இந்த கொஸ்டினே நமக்கு தெரியல அப்படிங்கிறத மட்டும் தனியாக ஒரு நோட்டு போட்டு வந்து எழுதிடுவேன். ஸோ திருப்பி பார்க்கும்போது இது நமக்கு ஒரு புது டாபிக் அப்படிங்கும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மெயின்ஸுக்கு அப்படின்னா நான் ஃபுல்லாக கரண்ட் அஃபேர்ஸ் தான் படித்தேன். நான் வந்து வீக்லி PDF டவுன்லோட் பண்ணி படித்தேன், நான் லேட்டராக தான் நான் வந்து மெயின்ஸ் ஆரம்பித்தேன் இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னு. ஸோ வந்து வீக்லி PDF கவர் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, அதனால் என்னால் மெயின்ஸ் டெஸ்ட் அவ்வளோ போட முடியல. பட் இருந்தாலும் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணதுக்காண்டி வந்து நான் ஒரு 2 மெயின்ஸ் போட்டு பார்த்தேன். 2 mains போட்டு பார்த்து நமக்கு டைமுக்குள்ளே எவ்வளோ கொஸ்டின் போட முடியுதுங்கிற மட்டும் நான் அனலைஸ் பண்ணேன். ரிவ்யூ வந்து இப்போ ப்ரிலிம்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வேரி ஆகும். இப்போ கொஞ்சம் நம்ம நிறைய கொஸ்டின் போட்டோம் அப்படின்னா வந்து சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம், ஒரு 10-20 questions தான் மிச்சம் இருக்கும். ஸோ அது ஒரு 1 hour பார்த்துடலாம்.
பட் நம்ம ஒரு 50 க்வெஸ்சன்ஸ் அவ்வளோதான் போட முடிஞ்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். ஒரு 2 to 3 hours வரைக்கும் ஆகி ரொம்ப பொறுமையாக தான் பார்க்கணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்க்கணும். மெயின்ஸுக்கு வந்து நான் அந்த மாதிரி 2 tests தான் போட்டேன். பட் அதுவுமே நான் ஃபுல்லாக ரிவ்யூ பார்க்கல. என் மைண்ட் நான் எப்படி யோசிச்சேன்னா கொஞ்சம் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வருதா, அதுக்காண்டி தான் நான் வந்து மெயின்ஸ் போட்டு பார்த்தேன். எவ்வளோ டைமுக்குள்ளே எவ்வளோ போட முடியுதுங்கிறதுக்காண்டி பார்க்க தான் போட்டேன். ஃபுல் ரிவ்யூ வந்து நான் முடிக்கல, முடிஞ்சளவு பார்த்தேன் பட் அதுக்கு மேலே நான் அது அவ்வளோ பார்க்கல. கிரிட்டிசிசம் அது இல்லாமல் யாருமே கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்க முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி 3 years ஆகும், இந்த மாதிரி ரொம்ப டைம் ஆகும், இல்லை கிடைக்கவே செய்யாதுன்னு கூட சொல்லுவாங்க. எதையுமே காரில் வாங்கிக்காதீங்க, அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்களுக்கு அவங்க ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நமக்கு நம்ம ப்ராப்ளம். நம்ம படித்து நம்ம இது பண்ணால் தான் நமக்கு போக முடியும். ஸோ நம்ம அதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், அவ்வளோதான். அதை பற்றி பெருசாக நம்ம கண்டுக்க தேவையில்லை. மென்டார் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேசிக் சர்க்கிளில் ஃபுல்லாக அந்த மேம்கிட்ட தான் வந்து நாங்கள் ஃபுல்லாகவே டவுட் கேட்போம், நல்லா கிளியர் பண்ணுவாங்க. ரேஸ் இன்ஸ்டியூட் இது கோர்ஸ் முடிச்சுட்டு நான் இருக்கும்போதும் அவங்க அடிக்கடி கால் பண்ணி கேட்பாங்க, இந்த மாதிரி படிக்கிறீங்களா, டெஸ்ட் போட்டிங்களா, இந்த மாதிரி டெஸ்ட்டு நாங்கள் இதில் போட்டிருக்கோம், அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோமா, படிச்சுட்டு இருக்கோமா, இல்லை பாதியில் விட்டுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் செய்வாங்க. ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பர் பேட்ச் வந்து நான் அட்டன் பண்ணல, எங்களுக்கு வந்து கோவிட் டைம்ங்கிறதுனால வந்து இன்ஸ்டியூட் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து ஆன்லைனில் வச்சாங்க. பட் தேட் டைம் வந்து எனக்கு வந்து கோவிடில் நான் வந்து இதாக இருந்தேன், ஹாஸ்பிட்டலைஸாக இருந்தேன். ஸோ வந்து என்னால் அதை அட்டன் பண்ண முடியல. ரேஸை பற்றி ஒன் வேர்ட்னா பேசிக்ஸ். நான் பேசிக்ஸ் கற்றுது இங்கே தான், பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் எல்லாமே எங்களுக்கு வந்து இங்கே நடத்தினவங்க வந்து நல்லா நடத்துனாங்க. ஸோ வந்து அதை இங்கே நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு போனேன் சார். ஸோ அதான் சார், தேங்க்யூ சார். ஃபாரின்ல படிச்சாதான் பெரிய ஆளாக முடியும்னு இல்லை, நம்ம ஒரு வெராண்டாவில் படித்தாலே போதும். வெராண்டா ரேஸ், வங்கி மற்றும் அரசு தேர்வுகளுக்கான ஆன்லைன் பயிற்சி.